வெற்றிமாறன் கூட அடுகளம் விசாரணைன்னு ரெண்டு படத்தை மிக உயர்ந்த நிலையில் எடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட வெற்றிமாறனுக்கு எப்படி இந்த சின்ன புத்தி வந்ததுன்னே தெரியல. என்னைக்கோ 70 வருஷத்துக்கு முன்னால் அங்கே பேசியிருக்கலாம். படிக்காதவர்கள் ரவுடிசம் இருந்த சமயத்தில் ஏதோ அந்த தரக்குறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை இன்று நாகரிகம் வளர்ந்து படிப்பறிவு மிகுதியாகி நல்ல சொற்களை சொல்லுகிற வடசென்னை மக்களை இழிவுபடுத்துகிற அளவுக்கு அந்த வடசென்னை என்ற படத்தை மிக கேவலமாக தரக்குறைவாக நல்லவர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் பேச அஞ்சுகிற தயங்குகிற வார்த்தைகள் பெண் உறுப்பை பற்றி ஆண் உறுப்பை பற்றி என்பதையெல்லாம் மிக கேவலமான வார்த்தைகள் அதில் பயன்படுத்தி வெற்றிமாறன் படையெடுத்திருக்காரு. தனுஷ் என்ற அந்த கதாநாயகன் அந்த வசனங்களை பேசியிருக்காரு. ஹீரோயினாக நடித்தவள் தன் உறுப்பை மறைகுறியை பற்றியே வெளிப்படையாக பேசுகிற வார்த்தைகள்லாம் காதலை ஈயத்த காட்சி ஊற்றுற மாதிரி இருக்கு. எங்கோ ஒரு 2% பேர் பேசுகிறாங்கன்ற வார்த்தையை ஒரு படம் எடுத்து ஒரு 100% மக்கள் கேட்குற அளவுக்கும் அவங்க ஓ இந்த வடசென்னா இவ்வளோ கேவலமா இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிற ஊரான்னு இன்னைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வெற்றிமாறனுக்கு எப்படி வந்தது, அந்த துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது, இந்த தவறான வார்த்தைகளை நீ ஏன் பயன்படுத்தினாய், அதற்காக என்னுடைய கண்டனத்தை வெற்றிமாறனுக்கும் அந்த வசனத்தை பேசிய தனுஷுக்கும் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது நான் என்ன கேட்குறேன், எங்கேயோ ஒரு சிறு மூலையில் ஒரு கெட்டது நடக்குன்னா அதை மறைக்கணும், அதை படம் போட்டு காட்டி உலகமெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு நல்லது நடந்தால் அதை எடுத்து உலகமெல்லாம் சொல்லலாம். அதுதான் அறிவாளி. வெற்றிமாறை நான் அறிவாளி என்று நினைத்தேன், ஆனால் அவரும் சாக்கடையில் மேய்கிறவர் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். இதை விட இதை அனுமதித்த தணிக்கை அதிகாரி அவர்கள் திரைப்பட தணிக்கை அதிகாரி அவர்கள் இதை எப்படி விட்டாங்கன்னு நான் போய் நானும் சிவசக்தி பாண்டியனும் சனிக்கிழமை போனோம், அன்றைக்கி லீவு, திங்கக்கிழமை போனோம், அன்றைக்கி இருந்தாங்க. என்னம்மா நீங்கள் ஒரு பெண் இவ்வளோ தரக்குறையின் வார்த்தைகளை உங்கள் கேட்குறதுக்கு அசிங்கமாக இருந்திருக்குமே, நீங்கள் எப்படிம்மா அதை அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லை சார் 200 வார்த்தைகளுக்கு மேலே இதே கெட்ட வார்த்தை இருந்தது அப்படின்னு அந்தம்மா சொல்லி காட்டுறாங்க. இந்த வார்த்தை நானும் சொல்ல கூச்சப்படுகிற வார்த்தையை அந்த அம்மா அப்படியே சொல்ல எல்லா வார்த்தையும் சொன்னாங்க. இதை மட்டும்தான் சார் நான் விட்டேன், மற்றதெல்லாம் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி 200 வார்த்தை எடுத்துட்டேன், அதனால் ஏ கொடுத்தேன்னாங்க. ஏ கொடுத்தா வீட்டில் பெட்ரூமில் கணவனும் மனைவியும் ரகசியமாக பண்ணுறத நடுத்தோரில் பண்ணலாமா, எல்லோரும் இப்போ அதுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லையா என்று கேட்டப்போ அவங்க வருத்தம் தெரிவித்து வெற்றிமாறனை கூப்பிட்டு நான் ஒரு கடிதம் வாங்கி நான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கு 33 ஏதோ ஜீவோ இருக்குது அதன் சார்பில் பண்ணுறேன்னு நேற்றும் அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஆகவே இன்றைக்கு சென்சார் போர்டு அந்த அம்மையாரின் வேண்டுகோளை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கே நீக்கணும், இன்றைக்கி நீக்கி நாளைக்கு இப்போ தியேட்டரில் அந்த கெட்ட வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் 29ஆம் தேதி வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை தெரிவித்து இதன் மூலம் நான் 5 கோரிக்கைகளை திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அந்த இயக்குநர்களுக்கும் கதாநாயகன் மற்ற பாத்திரங்கள் நடிப்பவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக 5 கோரிக்கைகளை வைக்கிறேன். 1, தணிக்கை அதிகாரி அவர்கள் படம் இடம்பெற்றுள்ள ஆபாசமான அநாகரிகமான வசனங்களை இன்றே நீக்க வேண்டும், அப்படியானால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வாபஸ் வாங்கிக் கொள்வேன். படத்தில் இயக்குனர் கதாநாயகன் தனுஷும் மக்களிடம் இப்படி கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியமைக்காக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். 3வதாக இது யாரும் தமிழ் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் நடிக்கிற கதாநாயகன் இல்லை மற்ற பாத்திரக்காரர்கள் தமிழ் பண்பாடு சிதைவும் கலாச்சாரத்தை கெடுக்கிற பெண்களை அவமானப்படுத்துகிற எந்த காட்சியும் தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடாது. அப்படி வந்தால் நான் மிகப்பெரிய தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகத்தின் சார்பில்
போராட்டம் நடத்துவேன். நான் திருட்டு விசிடை எதிர்த்து போராடி பர்மா பசாரில் அரெஸ்டாகி 5 நாளில் ஜெயிலில் இருந்தவன். சினிமா நல்லா இருக்கணும்னு போராடுவேன். சினிமாவை யார் கெடுத்தாலும் அவனை எதிர்த்து போராடுவேன். இனி வர திரைப்படங்களில் எதில் எடுத்தாலும் குடிக்கிறது. கல்லூரி மாணவர்கள் ஏதாவது காதல் தோல்வினா உடனே பிராந்தி கடைக்கு போயிடும். முன்னெல்லாம் லைப்ரரிக்கு போவான், இல்லை பிளே கிரவுண்டுக்கு போவான். இப்போ என்னென்ன இந்த டைரக்டருங்க பண்ணுற வேலை பிராந்தி கடையில் போய் மச்சி. அப்புறம் கேர்ள்ஸ் படிக்கிற பொண்ணுங்களையும் இந்த சந்தானன்றவன் எல்லா படத்துலேயும் குடிக்கிறது, பொண்ணுங்களை கொண்டு போய் குடிக்கிறது. இப்படிப்பட்ட கேவலங்களை திரைப்படங்களிலே இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மாணவர்களோ பெண்களோ படங்களில் குடிக்கிற காட்சிகளை எந்த இயக்குநரும் எடுக்கக்கூடாது, எந்த நடிகர்களும் நடிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களை எடுத்து போராட்டம் நடத்துவேன். இந்த தயாரிப்பாளர்கள் தயவுசெய்து தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மண்ணின் சிறப்புகளையும் சொல்ல இந்த சிங்கக்குட்டி கடைக்குட்டி சிங்கம் என்கிற படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதே போல் குற்றம் 23, 8 தோட்டாக்கள், சின்ன சின்ன படம், மிகப்பெரிய வெற்றி. மக்கள் நல்ல படங்களை பார்க்கிறார்கள். ஆகவே இவர்களும் இயக்குநர்களும் நல்ல படங்களை எடுத்து தமிழ் பாரதராஜா சொல்லுவார், தமிழ் பண்பாடு தன்புள்ளவர். அவர் கூட இருக்கிற சிஷியன்தான் வெற்றிமாறன், பாலுநக மகேந்திராவுடைய சிஷியன். பாலு மகேந்திரா தயாரித்த அல்லது இயக்கிய எந்த படத்திலும் வல்கர் இருக்காது, ஆபாசம் இருக்காது. ஆனால் அவர்கிட்ட பயிற்சி பெற்ற வெற்றிமாறன் இப்படி ஒரு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி படம் எடுத்திருக்கிறார். அவருக்கும் கண்டனத்தை தெரிவித்து இந்த மாதிரி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீர்குலைவுகள் தமிழ் திரைப்படங்களில் எந்த படத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவோம்,